அம்மா அந்த வார்த்தை சொல்லாத. அம்மா பர்வதகுமாரா, பாலகா, பாதி ராத்திரியில் இங்கே வந்தாய்? அம்மா, மகாராஜா கட்டளையிட்ட போதே நான் நினைத்தேன் இது நடக்கும் என்று, அதுதான் வந்தேன். பர்வதா, அத்தனை பேர் நடுவிலும் என் மானத்தை காப்பாற்றி உதவினாய். சின்னவன் ஆனாலும் செய்கையால் உயர்ந்து உன்னை வணங்குகிறேன். அம்மா, பர்வதா, என்னை சொன்னால் குளிய வைக்க வந்தாயா? எந்த பந்தமும் இல்லாத இந்த அனாதைக்கு சொந்தம் என்று நீ வந்தாயா குமாரா? அம்மா, பிறவியே ஒரு அனாதையின் பயணம்தான். சொந்தம் என்றும் சுற்றம் என்றும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் பாசவனை பின்னல் அருந்துவிடக்கூடியது. பர்வதா, அம்மா, கோடான கோடி ஜீவராசிகளின் முன்னே இருந்து உலகை நடத்தும் அந்த பார்வதி தேவியின் நிழலில் ஆத்மா சேரும் வரையிலும் எல்லோரும் அனாதை அம்மா. பர்வதா, இப்பொழுது நீ சொன்னது வெறும் சொல்லல்ல, வேதங்கள். வேதம்தான் அம்மா உண்மை. அந்த உண்மைக்கு மட்டும் சோதனை வரும் இந்த உலகத்தில் என் பிறவி சிரிப்பு கிடமாகிவிட்டது. கஷ்டப்படும் ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு கடவுளுக்கு நேரம் இல்லை. அம்மா, கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் காரணம் இந்த உலகமோ உறவுகளோ அல்ல. எங்கும் இருக்கும் அந்த தெய்வம், அந்த தெய்வத்தின் இல்லமான ஆலயத்துக்கே போகலாம், அங்கேயே வாழலாம். வா. அன்னபூர்ணி, அன்னபூர்ணி, மேனியிலே ஆபரணம் தான் சுவாமி. ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர் ஆண்டவனை பூஜிப்பதும் தியானிப்பதும் இயல்பு. முக்கண்ணன் முடிமீது இருந்தாலும் என் பக்கம் திரும்புவாரில்லை. அலட்சியப்படுத்தப்பட்ட என்னை நாகமே விஷநாகமே என்று இந்த பிள்ளை என்னை கூப்பிட்ட போது என் இதயம் கனிந்து விட்டது. ஒரு தாயின் வேதனை, ஒரு குழந்தையின் ஆராதனை என்னை குளிர வைத்தது. சிவனின் ஆணையுடன் நானே போய் நாகக்கண்ணிகையின் சாபத்தை திரும்ப பெறச் செய்து உங்களை சந்திக்க வைத்தேன். எங்கள் இனத்திற்கு களங்கம் வராமல் பணிபுரிந்தேன். உங்கள் தொண்டுக்கு நன்றி. அம்மா, இந்த சாதனைக்கு காரணம் பக்தருக்காக எதையும் செய்யும் பார்வதி தேவியின் கருணையை பெற்ற இந்த பர்வதகுமாரன் வேறு யாரும் இல்லை. அன்று ஆலயத்தில் உன்னை பிரிந்த உன் பிள்ளை. பர்வதா, அம்மா, பர்வதா, அம்மா, பர்வதகுமார், அம்மா, பர்வதா, அம்மா, பர்வதா, பர்வதா, அப்பா, பர்வதா.